அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பொன்யாஜன் சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, எங்கள் வீட்டில் கார்த்திகை தீபம் கொண்டாடினதை முழு வீடியோவையும் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸ்டார்டிங்கிலருந்து எண்டு வரைக்கும் ஒரு 5 நாள் கொண்டாட்டம். டியூஸ்டே டு சாட்டர்டே பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. மொத்தத்தில் விளக்கு ஏற்றுறதுக்கு கிட்டத்தட்ட 2 லிட்டர் எண்ணெய் தேவைப்பட்டுச்சு. ஒரு நாளும் விளக்கை நைட்டு ஏற்றிட்டு அதுக்கப்புறம் குளிர வச்சுட்டு அடுத்த நாள் ஏற்றினோம். அதனால் திரும்ப திரும்ப எண்ணெய் ஊற்றி ஏற்றினோம். பசங்களுக்கு ஸ்கூலில் எக்ஸாம் நடந்துகிட்ருந்தது. எக்ஸாம் நடந்துகிட்ருக்கனால லீவ் கிடைக்காதனால புதன்கிழமை மட்டும் விளக்கு ஏற்ற முடியல. செவ்வாய்க்கிழமை ஏற்றிட்டு அதுக்கப்புறமா வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை புயல் அன்னைக்கு நிறைய விளக்கு ஏற்றினோம். அதெல்லாம் அப்புறம் நைட்டு ஏற்றிட்டு குளிர வச்சுட்டு படுத்தோம். திருப்பி சனிக்கிழமை ஏற்றின விளக்கு எல்லாமே திரும்பவும் ஏற்றி சனிக்கிழமை பெரிய கோலம் ஒன்று போட்டு வீட்டுக்குள்ளே கோலம் ஒன்று போட்டு பண்ணோம். எல்லா வீடியோவும் வருது பாருங்கள். அதுக்கப்புறம் சனிக்கிழமை நைட்டு புயலுக்கு பின்னே அமைதிங்கிற மாதிரி மழையும் இல்லை காற்றும் இல்லை, அதனால் சனிக்கிழமை தான் மொட்டை மாடியில் விளக்கு ஏற்றினோம். அதுக்கப்புறம் விளக்கெல்லாம் எடுத்துகிட்டு தான் பட்டாசு விட்டோம். ஏன்னா விளக்கில் பட்டு ஏதாவது பாதிப்பு வந்துடக்கூடாது அப்படின்ட்டு சனிக்கிழமை விளக்கெல்லாம் ஏற்றிட்டு மொட்டை மாடியில் எடுத்துட்டு அதுக்கப்புறமா பட்டாசு விட்டோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனலில் இப்போ தான் முதல்ல பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.
உடச்சிக்கிட்டா பத்தியே சாம்பிராணி போனாலே சாம்பிராணி போட்டுரும் சாரு வட்டி பழக்கம். சூரியகாந்தி பூ வராது, என்ன பூ சாமந்தி பூ, அதுக்கு மேரிகோல்டுன்னு சொல்லுவாங்கடா இங்கிலீஷ்ல.
இங்க பாரு பண்றான் அப்படியா? ஃபேமிலி டீப்புக்கு அப்ப எந்த மைண்ட்ல ஒன்றாம் இங்க பாரு, ஒன்றாம் இங்க பாரு, இங்க வா, இங்கடா கிஷாந்தா பூ காமிங்க. சரி சூப்பர், பார்த்து போங்க உள்ள. அப்பா என்ன அசிங்கமாக்குற, நல்லா இருந்து தப்பி விட்டுரு, கேட்ட போய் இடிக்கிற மாதிரி போடுவ. அப்புறம் ஒரு நீளமா இருக்கும், ஒரு சின்னதாக இருக்கும், உனக்கு சரியா போட வர.
கம்மா. அதே மாதிரி தான் பண்ணுமா வெடிக்குமா? என்னதுப்பா என்ன பட்டாசா கெட்டு போகுது? நமக்கு பெரும் கெட்டு போகுதுல்ல. எவ்வளோதான் கலரு? குத்த வைக்க கூடாது. பக்கத்துல நில்லு. எல்லாருக்கும் பிடிச்ச கலர் எல்லோ. எல்லோ பிடிக்காதுங்க யாருக்கு? உடனே முடிஞ்சிச்சு இது. எல்லோ கலரா சூப்பரா இருக்கா? சரி.
அவர் விட்டால் சூப்பர் தான்லாம். ஏய், அதுக்கிட்ட போக புகைக்குள்ளே போய் விளையாடுறான் பாரு. ஆமாம்மா, இவர் துரத்தினோன்னு அது போயிட்டு, அது எந்த பக்கம் காற்று இருக்கோ அந்த பக்கம் போயிடும். அது பார்த்துட்டு சிவன் வராரு, பாம்பு எடுக்க, பாம்பு பிடிக்கிறதுக்கு வராரு. போக வருதுப்பா கேமராக்கு. ஆமாம், உனக்கு நிறைய அறிவு இருக்குல்ல, கொஞ்சம் பாம்பு கொடுத்துரு. இல்லை, இங்கே வா ராஜன், வேணே புகை கிட்ட போகிறான். இங்கே வா, நான் புகை பார்த்துட்டு இந்த பக்கம் வந்தேன். இங்கே வந்துரு பண்ணுறான். முடிஞ்சதப்பா, நீ உள்ள இருக்கா? வரும் வரும். போகப்பா, வர்ற பக்கம் போகாத தம்பிமா. பாப்பா, இதெல்லாம் எடுத்து துப்பையில் போடு. இந்த பக்கம் வந்துரு, இந்த பக்கம் வருது காத்து. இந்த பக்கம் வருது. காமி, இங்கே வீடியோ காமி. தம்பிக்கிட்ட வந்து நில்லு, இந்த பக்கம் கையை காமி. அப்போ நல்லா கை மட்டுமே. ஆ, குப்பை தெரியுதுடா, இங்க வந்து நில்லு பண்றோம். இது விளையாட கூடாது. எப்பா ரெண்டு இதை வச்சு விளையாடுறாங்க பாருங்க. சண்டே அன்னைக்கு எல்லா விளக்கையுமே கழுகி வச்சாச்சு. பக்கெட்ல போட்டு நல்லா ஒரு நாள் சாட்டர்டே நைட்டு எல்லா அகல் விளக்கையும் தண்ணியில் ஊற வச்சிட்டேன். அதுக்கப்புறமா சண்டே மார்னிங் எடுத்து சோப்பு போட்டு ஒரு தடவை கழுகிட்டு இப்போ ரெண்டாவது தடவை கழுகிறது தண்ணியில் போட்டிருக்கேன். பித்தளை விளக்கெல்லாம் தேய்ச்சது வீடியோ வந்து தனியாக ஒரு வீடியோவில் போடலான்ட்டு அது போடலை. இதோட இந்த மாதிரி கார்த்திகை தீபம் முடிஞ்சதும் விளக்கெல்லாம் கழுகி வச்சிட்டோன்னா நெக்ஸ்ட்டு இயர் எடுக்கும்போது, நெக்ஸ்ட் டைம் நம்ம எடுக்கும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் க்ளீன் பண்ணுறதுக்கு. இது நல்லா கழுகிட்டு தண்ணி வடிய போட்டுட்டு நல்லா காஞ்சதுக்கப்புறமா வெயிலில் வச்சு நல்லா காய வைக்கணும். காய வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் பேக் பண்ணி வைக்கணும். கூப்பை விளக்கு தனியாக, மண் விளக்கு தனியாக, பித்தள விளக்கு தனியாக கழுவி காய வச்சு பேக் பண்ணி வச்சிட்டேன். பித்தளை விளக்கு வீடியோ மட்டும் இன்னொரு நாள் தனியாக போட்டு விடுறேன். எப்படி க்ளீன் பண்ணேன்னு சொல்லி போட்டு விடுறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்தேன். அனைத்து நண்பர்களுக்கும் அன்பான உறவுகளுக்கும் மிக்க நன்றி. வாழ்க வளமுடன். வணக்கம்.